ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பண்ருட்டில் இருக்க திருவதிக கோயிலில் தான். சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா இது சைவ கோயில். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வேற கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் பார்த்தீங்கன்னா தரையிலே விழாது. தஞ்சை கோயில் பார்த்துருக்கீங்களா? தஞ்சாவூர் சிவன் கோயில் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் இந்த கோயிலும். இன்றைக்கி சனிக்கிழமதும் சரி அப்படியே கோயில் பக்கம் போயிட்டு வருமே சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம். உங்களுக்கு கோயில் சுற்றி காட்டுறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கோயிலோட டீட்டெயிலும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், பட் என்னால் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு பேச முடியாது. நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு பேக்ரவுண்டில் வந்து நான் பேசி காட்டுறேன், சரிங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ருட்டி திருவதிகை ஸ்ரீ வீராட்டனேஸ்வரர் கோவில் கருவறை விமான அமைப்பை பார்த்து, அதே சாயலில் தஞ்சை பெரிய கோவிலில் கருவறை விமானத்தை ராஜராஜ சோழன் கட்டியுள்ளதாக வரலாறு மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர் பண்ருட்டி தமிழரசன் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பஸ் மற்றும் ரயில் நிலையத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருவதிகையில் ஸ்ரீ வீராட்டனேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. சங்க கால புகழ் படைத்ததும் முதன் முதலில் தேவாரம் பாடப்பட்டதும் முதல் முதலில் தேர் உருவான திருத்தலமாகவும் திருவதிகை வீராட்டானம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்து கொண்டுள்ளது. பஞ்ச பாண்டவருள் ஒருவரான அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டு தென்னகம் வந்தபோது திருவதிகை ஸ்ரீ வீராட்டனேஸ்வரை கண்டு கை தொழுதான் என வில்லி பாரதம் பாடல் கூறுகிறது. இத்தகைய பெருமைகளை கொண்ட திருவதிகை ஸ்ரீ வீராட்டனேஸ்வரர் கோயிலை கண்ட பிறகே அதே அமைப்பில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலை ராஜராஜ சோழன் கட்டினார் என்று கூறப்படுகிறது. திருவதிகை கோவிலை பார்த்து தான் தஞ்சாவூர் கோவிலும் கட்டப்பட்டுள்ளது, சரிங்களா? இது குறித்து தொல்லியல் மற்றும் கல்வெட்டு ஆய்வாளர் பண்ருட்டி தமிழரசன் கூறியது, பல்லவர்களின் ஆட்சி தொடக்கத்தின் போது தமிழகத்தில் 300 சிவன் கோயில்கள் மிகச்சிறிய அளவில் மண்ணாலும் செங்கற்களாலும் கட்டியிருந்தன. இவற்றை கருங்கற்கள், செங்கல் மற்றும் சுண்ணாம்பு சுதை போன்றவற்றை பயன்படுத்தி மாற்றி அமைத்து மட்டுமின்றி மேலும் 100 கணக்கான புதிய கோயில்களை சோழர்கள் கட்டினர். இவற்றில் ஒன்றுதான் திருவதிகை ஸ்ரீ வீராட்டனேஸ்வரர் கோயில். அட்ட வீராட்டனேஸ்வரர் தனித்தன்மை வாய்ந்த விமானம் இங்குதான் அமைந்துள்ளது. பல்லவ மாமன்னன்கள் மகேந்திரவர்மன் இக்கோயிலுக்கு திருப்பணி செய்த பிறகு அவனுக்கு பிறகு ஆட்சி புரிந்த பரமேஸ்வரமம் பல்லவன் கருங்கற்கள் அமைப்பிலான கருவறையை கட்டி செங்கல் சுண்ணாம்பு சுதையால் விமானத்தை எழுப்பி அதில் அழகிய சிற்பங்களை அமைத்த பெருமை உடையவன். கிபி 720-725 கருவறையும் விமானமும் கட்டப்பட்டு இன்னும் இந்த கோயிலை பற்றி வரலாறு நிறையா சொல்லிக்கிட்டே போகலாங்க. அவ்வளோ ஒரு சிறப்பான கோயில், அம்சமான கோயில். 63 நாயன்மார்கள் இங்கே இருக்கிறாங்க. லிங்கம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதனால் வந்து யாராவது பண்ருட்டி பக்கம் கடலூர்லேருந்து பண்ருட்டிக்கு வந்தீங்கன்னா, பண்ருட்டி வந்தீங்கனாலே போதும், அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான் எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப கிட்டையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தயவுசெய்து ஒரு டைம் வந்து இந்த கோயிலை பாருங்கள். யாராவது விருப்பம் உள்ளவங்க வந்து இந்த கோயிலை வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப 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 ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இங்கே ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலெலாம் பார்க்குறதுலாம் ரொம்ப ஒரு அம்சமாக இருக்குது, பார்க்குறதுக்கே அது ஒரு இதாக இருக்கும். தூண்கள் சரி, இதை பார்த்து தான் தஞ்சை கோயிலே கட்டியிருக்காங்க நம்ம சொல்லும்போது, சே வேறு லெவல் இல்லை. நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு பட்ட கோயிலை பார்த்து தான் தஞ்சை கோயிலே கட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். நீங்கள் பண்ருட்டி வந்துட்டு திருவதிகின்னு சொன்னாலே அங்கே இட்டுட்டு போயிடுவாங்க. ரொம்ப 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 பழமை வாய்ந்த கோயில், யாருக்காவது ரொம்ப பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செய்து வாங்க. நான் வந்து அட்ரஸ்லாம் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதேமாதிரி நம்ம சேனலையும் தொடர்ந்து பாருங்கள். நிறைய ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸு, நிறைய கண்டென்ட், வீடியோ அந்த மாதிரி நிறையா நம்ம சேனல்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுவே நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்களுக்கான ஒரு நிறைய ஒரு கண்டென்ட், வீடியோ, கோயில் வீடியோ, ஆரி ஒர்க், ப்ளவுஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல், பாய் பாய்.